இதை மட்டும் விலைக்கு வாங்கவே முடியாது. ஆனால் விட்டு போனாலும் கிடைக்காது, தெரியுங்களா? அதனால் வந்து விட்டு கொடுத்துறாங்க. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம வந்து எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஆனால் பூமியிலேருந்து நம்ம திடீர்னு மேலேருந்து குதிச்சு வரல, சரிங்களா? நம்ம வந்து ஒரு தாய் தகப்பன் வழியாக நம்ம வந்து இந்த பூமிக்கு ஜனனமானோம், சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, என்ன தான் வந்து குறைகள் நிறைவுகள் இருந்தாலும் தாய் தகப்பனை வந்து நம்ம பக்குவமாக வந்து நம்ம வச்சு அவங்க கடைசி எது இருக்கு வரைக்கும் அவங்கள பராமரிக்கணுங்க, சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும், தாய் தகப்பனை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, நம்மளும் குழந்தைய பார்க்கணும், நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் அப்படிங்கும்போது நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க? அவங்கள கொண்டு போய் நம்ம ஆசிரமத்தில் சேர்க்குறோம், அங்கே சேர்க்குறோம், காசை கொடுக்குறோம், பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு தேவையில்லைங்க, இதெல்லாம் வேண்டியது இல்லாத வேலை. அது அவங்களுக்கு நம்ம பாசத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. ஏங்க, நீங்கள் வந்து வெளில போய் ஒரு குறையை சொல்லி பாருங்க, அவங்க எல்லா பேரும் என்னென்னமோ சொல்லலாங்க, பல பேர் பதவி சொல்லுவாங்க. அண்ணா, ஆனால் அதே சமயத்தில் நம்ம அம்மாவும் அப்பாவும் குறையே சொல்ல மாட்டாங்க. என் குழந்தையா அப்படியா, நல்ல குழந்தைங்க. ஒருத்தனை வந்து போய் என்ன தான் பண்ணிட்டாலும் தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து நம்மளை அப்படி வளர்த்துவாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் தாய் தகப்பனை வந்து வெளியில் விட்டுறாதீங்க. என்ன கஷ்டம், எவ்வளவு பெரிய நீங்கள் அதான் ஆளாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் வளர்ச்சி பெரிய டெவலப் பண்ணாலும் சரி, இல்லை ஏழ்மையாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனை விட்டுறாதீங்க, சரிங்களா? அதுதாங்க உங்களுக்கு கடவுள். எங்கேயும் போக வேண்டாங்க, கடவுள் அங்கே தாங்க.